ஹாய் ஆல், போன வீடியோவில் நெக் பெயின் பற்றியும் அது காஸ் பண்ணுற மசில் பற்றியும் ட்ரீட்மெண்ட் பற்றியும் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஜென்ரலாக பண்ணுற நெக் ஸ்டிச்சஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பேக் சப்போர்ட் உள்ள சேர் இல்லைனா ஸ்டூல் அதில் உட்காந்துக்கோங்க, கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு. ஸோ எந்த சைடு மசில் நம்ம ஸ்ட்ரெச் பண்ண போகிறோமோ அந்த சைடு உள்ள, இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் ரைட் சைடு பண்ண போகிறேன். ஸோ என்னோட ரைட் சைடு கையை நான் பின்னாடி கட்டிக்கிறேன், லெஃப்ட் சைடு கையை வந்து நான் ரைட் சைடு நெத்தியில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு புல், இப்படி சைட் புல் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைடு உள்ள நெக் மசில் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6 seconds நல்லா ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிட்டு விட்டிங்கன்னா இந்த சைடு மசில் ஸ்ட்ரெச் ஆகிடும். நெக்ஸ்ட் அதே சைடு ஆப்போசிட் சைடு, லெஃப்ட் சைடு கையை பின்னாடி கட்டிக்கோங்க, ரைட் சைடு கையை நெத்திக்கிட்ட வச்சுட்டு சைட் புல் சேம் 6 seconds ஹோல்டிங்கில் பண்ணிட்டு விட்டிங்க அப்படின்னா ரெண்டு சைடு மசிலும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிடும். ரெண்டு கையோட ஃபிங்கர்ஸையும் இன்டர்லாக் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு தலைக்கு பின்னாடி வச்சுக்கணும். தலைக்கு பின்னாடி வச்சுட்டு ஜஸ்ட் முன்னாடி ஒரு புஷ் பண்ணிங்க அப்படின்னா பின்னாடி இருக்க மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரெச் ஆகிற ஃபீல் உங்களுக்கு வரும். ஸோ சேம் 6 seconds ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிட்டு விட்டிங்கன்னா பேக் மசில் ஸ்ட்ரெச் ஆகிடும். கையை வந்து சின்ல வச்சுக்கணும், வச்சுட்டு ஜஸ்ட் பின்னாடி ஒரு புஷ் பண்ணும்போது இந்த சைடு உள்ள மசில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். இதுவும் சேம் 6 seconds நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். சைடு ஜஸ்ட் ஒரு 45 degrees டர்ன் பண்ணிவிட்டு உங்கள் ஷர்ட்டில் பாக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா, பாக்கெட் எந்த சைடு இருக்குமோ அந்த சைடு பார்க்குற மாதிரி, ஜஸ்ட் பாக்கெட் பார்க்குற மாதிரி தலையை வந்து புஷ் பண்ணணும். புஷ் பண்ணிவிட்டு 6 seconds ஹோல்ட் பண்ணணும். பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரைட் சைடு மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகும். அதே மாதிரி நார்மல் பொசிஷன் வந்துட்டு ஆப்போசிட் சைடு தலையை மட்டும் 45 degrees டர்ன் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடு அதே மாதிரி கையை கொண்டு வந்துட்டு இந்த சைடு உள்ள பாக்கெட் பார்க்குற மாதிரி நீங்கள் ஜென்டலாக ஒரு புஷ் பண்ணிவிட்டு 6 seconds ஹோல்ட் பண்ணிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா சைடில் உள்ள இந்த லெஃப்ட் சைடில் உள்ள மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகிடும். ஸோ இந்த ஜென்ரலான நெக் ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே நீங்கள் ஒர்க்கில் இருக்கும் போதும் சரி, வீட்டில் இருக்கும் போதும் சரி, எப்போ உங்களுக்கு பெயின் ஃபீல் ஆகுதோ அப்போ நீங்கள் ஜென்டலாக பண்ணிவிட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பெயின்லேருந்து ஒரு ரிலீவ் கிடைக்கும். நிறைய பேர் வந்து கழுத்தில் நக்கிள்ஸ் எடுப்பாங்க, நெட்டி எடுக்கிற இப்படி இப்படி அந்த மாதிரி பொசிஷன்ஸ் எதுவுமே நீங்கள் ராங்காக பண்ணக்கூடாது. பண்ணிங்க அப்படின்னா நெக்கு வந்து ஸ்ட்ரெயின் ஆகிடும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. மொபைல் பார்க்கும்போதும் சரி, மானிட்டர் பார்க்கும்போதும் சரி, உங்களோட கழுத்தை வந்து முன்னாடி இப்படி கொண்டு போகக்கூடாது. ஃபோன் பார்க்கும்போது இப்படி போகக்கூடாது, கண்ணுக்கு நேராக தான் மொபைலோட ஸ்க்ரீன் இருக்கணும். அப்புறம் தான் நீங்கள் வந்து அதை ஆப்ரேட்டே பண்ணணும். நிறைய பேருக்கு பழக்கம் இருக்குது ரெண்டு தலகாணி வச்சு தூங்குறது. அது சாஃப்டான பில்லோவாக இருந்தாலும் சரி, ஹார்டான பில்லோவாக இருந்தாலும் சரி, ரெண்டு பில்லோஸ் யூஸ் பண்ணுறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். அதனாலையும் உங்களுக்கு நெக் பெயின் வந்து அக்ரவேட் ஆகலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம படுக்கிற பொசிஷன். குப்புறக்க படுக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம நெக்கு வந்து தப்பான பொசிஷன் போகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. நமக்கே தெரியாமல் தூக்கத்தில் இப்படி வைப்போம் இப்படி வைப்போம் அப்படி வைப்போம். ஸோ அந்த மாதிரி பொசிஷன் ராங் ஆகும்போதும் நெக்கு ஸ்ட்ரெயின் ஆகும், பெயின் அக்ரவேட் ஆகும். அதனால் குப்புறக்க படுக்கிறது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் இப்போ சொன்ன நெக் ஸ்டிச்சஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் ஏதாவது உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சி யூ.